வணக்கம். இன்றைய செய்திகள். மீன் வளர்ப்போர் தினத்தையொட்டி மீன் வளத்துறை இயக்குநரகத்தில் காணொலி கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மீன் வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மீன் வளர்ப்பு தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக மீன் வளர்ச்சி துறை கண்காட்சியை அமைச்சர் பார்வையிட்டார். ஊத்துக்கோட்டையில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனை கூட்டம். விதிமுறைகளை பின்பற்றி பயணிகளை ஏற்ற அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஊத்துக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரதாசன் கொரோனா பாதிப்பால் விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு தளர்வுகள் குறித்து ஓட்டுநர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். வாகனங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றி அரசு நெறிமுறைகளை கடைபிடித்து பயணிகளை ஏற்ற வேண்டும். முகக்கவசங்கள் அணியாத பயணிகளை வாகனங்களில் கட்டாயம் ஏற்றக்கூடாது என அறிவுறுத்தினார். ஊரடங்கு தளர்வுகளில் தமிழக அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என டிஎஸ்பி எச்சரிக்கை விடுத்தார். பெரியபாளையம் காவல் நிலையத்தில் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் காவல் நிலையம் மூடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த இரண்டாம் நிலை காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பூவிருந்தவல்லி அருகே தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். காவலருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் காவல் நிலையம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு காவல் நிலையம் மூடப்பட்டது. கோவையில் மூலிகை மைசூர்பா மூலம் ஒரே நாளில் கொரோனாவை குணப்படுத்தலாம் என விளம்பரம் செய்த ஸ்வீட் கடையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் தொட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் என்ற இனிப்பு கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மூலிகை மைசூர்பா மூலம் ஒரே நாளில் கொரோனாவை குணப்படுத்தலாம் என துண்டு பிரசுரங்கள் மூலம் விளம்பரம் செய்து வந்தார். இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதுகுறித்த தகவலின் பேரில் தொட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள இனிப்பு கடைக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறையினர், சித்த மருத்துவத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் முறையான அனுமதி இல்லாமல் 18 வகையான மூலிகைப் பொருட்களை பயன்படுத்தி ஸ்ரீராம் என்பவர் மைசூர்பா தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் பேரிடர் காலத்தில் சொந்த விளம்பரத்திற்காக மூலிகை மைசூர்பா என்ற பெயரில் கொரோனாவை குணப்படுத்தலாம் என போலியான தகவல்களை வெளியிட்டதை உறுதி செய்தனர். இதையடுத்து மைசூர்பா மற்றும் மூலிகைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அதிகாரிகள் கடையினை சீல் வைக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வன் கூறும்போது, தவறான தகவல்களை பரப்பியதற்காக கடை உரிமையாளர் ஸ்ரீராம் மீது உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மூலிகை மைசூர்பா விற்பனை செய்ய எவ்வித அனுமதியும் பெறவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் ஸ்வீட் கடையின் உரிமம் ரத்து செய்திருப்பதாகவும், சித்த மருத்துவத்துறை அதிகாரிகள் மைசூர்பாவை பறிமுதல் செய்து ஆய்வகத்துக்கு அனுப்பி சோதனை செய்ய உள்ளதாகவும், ஸ்ரீராம் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பேரிடர் காலத்தில் மக்களை திசை திருப்பும் வகையில் விளம்பரம் செய்யப்பட்டு இருப்பதாகவும், மூலிகைகளின் பெயர்கள் கூட கடை உரிமையாளருக்கு தெரியவில்லை எனவும் மாவட்ட சித்த மருத்துவத்துறை அலுவலர் தனம் தெரிவித்தார். மேலும் மூலிகை மைசூர்பா செய்ய சித்த மருத்துவத்துறையில் அனுமதி பெறவில்லை எனவும், பரிசோதனை முடிவு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள நுகர்பொருள் வழங்கல், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் சார்ந்த அலுவலகங்களில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆணையாளர் திரு கோ பிரகாஷ் அவர்கள் தலைமையில் இன்று ரிப்பன் மாளிகை கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும்
நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையாளர் திரு சர்ஜன் சிங் ஆர் சவான், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு கே பாலசுப்ரமணியம், கூடுதல் பதிவாளர் திருமதி கிரேஸ் லால் ரிண்டகி பச்சுவாவ், பெருநகர சென்னை மாநகராட்சி துணை ஆணையாளர் திரு ஜே மேகநாத ரெட்டி, முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் கிருஷ்ணன், வருவாய் அலுவலர் திரு சுகுமார் சிட்டிபாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பழையவண்ணாரப்பேட்டை கல்லறை சாலை அருகே பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் திருநங்கைகள் உரிமை சங்கம் இணைந்து கொரோனா தொற்று பரவல் தடுப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை துணை ஆணையாளர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு கொரோனா விழிப்புணர்வு குறித்து கை கழுவும் முறை, சமூக இடைவெளி போன்ற வரைபடங்களை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி முகக்கவசம் கபசூரண கசாயமும் வழங்கினார். இதில் உதவி செயற்பொறியாளர் பழனி, உதவி பொறியாளர் மலர்விழி மற்றும் பலர் இருந்தனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பேரூராட்சி 8வது வார்டு புத்தூர் நடுப்பட்டியில் வாய்க்காலில் பொது குடிநீர் பைப்பு இரண்டு உள்ளது. தற்போது வாய்க்காலில் தண்ணீர் வருவதால் இந்த குடிநீர் பைப்புகளை மேடான பகுதியில் போட வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் இங்குள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாய்க்கால் தண்ணீருடன் கலந்த குடிநீரை குடிக்க வேண்டியுள்ளது. தற்போது கொரோனா என்னும் கொள்ளை நோய் அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க மறுக்கும் அம்மாப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்தும் உடன் சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரியும் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காலி குளங்களுடன் ஒன்றிய செயலாளர் ஆர் செந்தில்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கிளை செயலாளர் எம் ராஜமாணிக்கம், ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எஸ் உத்ராபதி, டி ராமலிங்கம், கிளை நிர்வாகிகள் வே கார்த்திக், வி தியாகராஜன், கே சேகர், டி ராஜேந்திரன், கே முருகன், உ விஜயகுமார், கோ செந்தில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கலந்து குடிக்கும் நிலைமையில் 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அவதிப்பட்டு வரும் நிலை. அதே போல தமிழக அரசும் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாகனம் மற்றும் சட்டை பையில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட 46 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல், இருவரிடம் கேரள போலீசார் தீவிர விசாரணை. கோவை ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் மற்றும் கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருக குருசாமி இன்று வாளையார் சோதனை சாவடி அருகே கேரள போதை தடுப்பு காவல்துறையினர் வாகன சோதனை ஈடுபட்டிருந்தனர். அப்போது சம்பத்குமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் சீட்டின் அடியில் 16 லட்சம் ரூபாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பாலமுருக குருசாமியின் வாகனத்தை சோதனையிட்ட போது பணம் எதுவும் சிக்கவில்லை. இருப்பினும் அவரது சட்டை வித்தியாசமாக இருப்பது கண்டு சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சோதனையிட்ட போது சட்டையின் உட்புறத்தில் பாக்கெட்டுகள் அமைத்து அதில் 30 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரிய வந்தது. இது குறித்து இருவரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது டிராக்டர் வாங்க திருச்சூர் செல்வதாக தெரிவித்தனர். ஆனால் இதற்கான எந்த ஆதாரமும் இல்லாததால் கேரள போதை தடுப்பு காவல்துறையினர் இருவரையும் வாளையார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.